இப்போ இப்படி சொல்லுவாப்புல பாவமாக இருக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிய போகுது. நண்பர்களே, நீ இந்த முயலை தான் சமைக்க போகிறோம். கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி எனக்கு தெரியலை. முடியாந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி கிட்ட தான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் மரம் இது, அதனால் பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் போகிற வரைக்கும் நாங்கள் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் போயிட்டார். இப்போ நம்ம ஒரே வெட்டு வெட்டிடலாம். பெரிய அசுரன் தனுசுன்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணுறது. பாருங்க, ஏந்து ஓடி வந்துட்டு ஒரு பூசணை கொம்பை வெட்டுறது, இவ்வளோ பில்டப். என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம் இதை கூட இருந்து பார்க்கணுன்ட்டு. கணேஷ், வேணாமியா, கலாய்க்காத, சிரிப்பாக இருக்கியா? வேணாம், பண்ணுறது அப்படிதான் இருக்குது, வேறு என்ன பண்ணுவாங்க? நான் சிரிப்பாங்கயா, வேணாயா, சிரிக்கட்டுன்றா, தெரியட்டுன்றா. நண்பர்களே, இந்த குச்சியில் தான் வந்து நம்ம முயலை சுருவி சமைக்க போகிறோம். நண்பரையே, இப்போ முயலை வந்து நம்ம கழுவ போகிறோம். கழுவிட்டு நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, முயலை இப்போ நம்ம கழுவியாச்சு, வாங்க செய்யலாம். நண்பர்களே, இந்த முயல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கவுச்சி வாடகை அடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சத்தூள் போட்டு அதில் நல்லா உருட்டி பெரட்டி அதை கொஞ்சம் ரெடி பண்ணி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு லெமன் எடுத்து வெட்டிக்கிங்க. இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ், இதெல்லாம் உரமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிதுக்கி அதை கொஞ்சம் வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆச்சி மசாலா சில்லி பவுடர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் வச்சுங்க. அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா தேவை. அந்த கரம் மசாலாவையும் நீங்கள் கொஞ்சம் போட்டு வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து எடுத்துங்க. லெமனை வந்து அந்த மசாலா மேலே கொஞ்சமாக புளிஞ்சு ஊற்றுங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தேவை. உப்பு கொஞ்சோண்டு போட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபுல்லாக கீறணுங்க. நண்பர்களே, இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுங்க. ஏன்னா அது வந்து மட்டனோட ரொம்பவும் அழுத்தமான இது, பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கீறி விட்டால் தான் உள்ள மசாலாலாம் இறங்கி நல்லா வேகும். இந்த மாதிரி கீறி விட்டுங்க. அடுத்து வந்து மசாலாவை தடவிட வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த மசாலாவெல்லாம் இப்போ வந்து இதில் தடவிக்கலாம். போகலாம். நண்பர்களே,
நண்பர்களையும் எல்லாம் மசாலா தடவியாச்சு. இப்போ இந்த குச்சியில் விட்டு குத்தி இப்போ நம்ம சமைக்க ரெடி ஆக வேண்டியதுதான். டாக்டர் கையால் வந்து இதை நம்ம சமைக்க போகிறோம். அச்சுமா கொளுத்துங்க, கொளுத்தலாம் கொளுத்துங்க. எங்கே கொளுத்துங்க பார்ப்போம். போட்டு 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 உங்கள் அப்பா வேற வளர்த்தது. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து திங்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்குது. இது சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் மேடம் மிஸ்டர் அச்சுமா தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி பாப்பா. இந்தா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அச்சுமா தான் சொல்ல போகிறாங்க. டேஸ்ட்டாக இருக்கா? நானும் கடிச்சு பார்த்துக்கிறேன் எப்படி தான் இருக்குன்னு. டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கு, கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு.